கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 31. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ள விசுவாசிகள் அனைவரும் அனுபவ பள்ளியிலே படித்ததாக வேண்டும். தேவ ஒழுங்கை கற்றாக வேண்டும். பரீட்சைக்கு நின்றாக வேண்டும். பரீட்சித்து பார்த்த பின் தேர்ச்சி பெற்றாக வேண்டும். இப்படிப்பட்ட சோதனையில் தேர்வில் நமக்கு நேர்கின்ற விரோதம், பகைமை, குழப்பம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. வெள்ளங்கள் புரண்டு நம்மீது வரும் பொழுது ஏமாற்றங்கள், தோல்விகள், உபத்திரவங்கள் நம்மை சுற்றிலும் அலையாய் மோதாதன் செய்யும். இந்த அலைகளின் மத்தியிலே நல்ல போர் வீரனைப் போல உறுதியாக போராட வேண்டும். ஆனால் நமது பலத்தின் மூல காரணராகிய கர்த்தரை இந்த போராட்டத்தின் மத்தியில் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை அக்கறைக்கு இழுத்து கொள்ளுகிறார். அதன் மூலம் அவருடைய கிருபையை பெற்று தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிக்கு அவர் வழங்கப் போகிற கனம், மகிமை, சாகாமையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதே ஆமென்.